could be us. So back to what I was saying. It could be us. வணக்கம் நண்பர்களே, நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு கடல் உலகம் அதை பத்தி பார்க்க போறோம். கடல் உலகம் அப்படின்னா அது ஒரு தனி உலகம். உலகம்னு சொல்லும்போது அதுல நிலப்பகுதி கடல் எல்லாம் இருக்குது. ஆனா அந்த உலகத்திலே அதிகமாக இருப்பது கடல் தான். கிட்டத்தட்ட 70% முக்கால் வாசி தண்ணி தான். அப்போ அது தனி உலகம் தானே. இந்த கடல் உலகத்துல என்னென்ன இருக்குது? நிறைய இருக்குது. கடல் உயிரினங்களே கோடிக்கணக்கான உயிரினங்கள் இருக்கு. நிலப்பகுதியில் எப்படி உயிரினங்கள் வகை வகையா இருக்கோ, சிங்கம், புலி, கரடி, பறவைகள் இருக்கிற மாதிரி கடலுக்குள்ளேயும் கடல் சிங்கம் எல்லாம் இருக்கு. மீன் வகைகள், திமிங்கலங்கள், ஏ அப்பா, சாதாரண சின்ன சின்ன மீன்கள்லேருந்து பெரிய சுறா மீன், திமிங்கலம் வரைக்கும் வெரைட்டிஸ் வெரைட்டிஸாக இருக்கு. அதுபோக பவளப்பாறைகள், பாசிகள் இன்னும் நிறையா இருக்கு. நிலப்பகுதியில் என்னென்ன சம்பவங்கள் நடக்குமோ அத்தனையும் கடலுக்குள்ளேயும் நடக்கும். நிலப்பகுதியில் எரிமலை வெடிக்குது, கடலுக்குள்ளேயும் எரிமலை வெடிக்குது. நிலப்பகுதியில் நிலநடுக்கம் வருது, கடலுக்குள்ளேயும் நிலநடுக்கம் வருது. பலவித மாற்றங்கள் ஏற்படுது. நில மாற்றங்கள் கடலுக்கு அடியிலையும் உள்ள நிலங்களில் மாற்றங்கள் ஏற்படுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கடல் வந்து நம்முடைய மனித இனத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கொடை. ஏன்னா நம்ம கடல் உயிரினங்களை எடுத்து சாப்பிட்றோம். மீன் சாப்பிட்றோம் அப்படின்னா மீன், நண்டு, இறால், கனவா எல்லாம் சாப்பிட்றோம்னா அது கடல் தான் காரணம். மனிதனுக்கு உதவி செய்யுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா போக்குவரத்துக்கு உதவுது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக கப்பல் போக்குவரத்து, சரக்கு போக்குவரத்து, அப்புறம் மனிதர்கள் தொழில் செய்ய, மீனவர்கள் மீன் பிடிக்கிறாங்க, எத்தனையோ குடும்பங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு இந்த கடலை வச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா தண்ணீரையும் சேமித்து வைத்துக் கொள்கிறது. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற தண்ணி கூட கடைசியில் கடலுக்கு தான் போகுது. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், எல்லா தண்ணியும் கடைசியில் ஆற்று தண்ணி, ஏரி தண்ணி, குளத்து தண்ணி, மழை தண்ணி, எல்லா தண்ணியும், ரோட்டில் உள்ள தண்ணி எல்லாமே, சாக்கடை முதற்கொண்டு எல்லாமே கடலில் தான் சேருது. அந்த கடல் நீர் தான் ஆவியாகி மேகமாகி மழையாக பொழிகிறது. சோடியம் குளோரைடு அதிகமாக கலந்துருக்கு கடல் தண்ணியில். அதை வச்சு பாருங்கள், உப்பு தயாரிக்காங்க, உப்பளம், எவ்வளோ நன்மைகளில். பவளப்பாறைகள், பாசிகள், இன்னும் நிறைய மருத்துவ குணம் கடலில் இருக்குது. கடல் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். உப்பில்லாத பண்டம் குப்பையிலே, ஞாபகம் வச்சுக்கிறீங்க. டெய்லி நாம் சமைக்கிற சாப்பாட்டில் உப்பு இருக்கணும். உப்பு இருந்தால் தான் சுவை. ஆக கடல் என்பது இந்த உலகத்தின் மாபெரும் சுவை. நண்பர்களே, என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணால் தான் நான் அனுப்புகிற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.